அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் மார்கழி மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மார்கழி மாதம் ஆங்கில வருஷத்தில் கடைசியில் வருது, 2022 நியூ இயர் 2023 பிறக்குது. ஆக ஆங்கில வருஷத்துக்கான 2022-23 பிறக்கக்கூடிய காலங்களில் இந்த மார்கழி மாதம் வர்றதுனால இந்த மார்கழி மாதத்துக்கான 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய், துளாராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கும்போது புத பகவான் தனுசு ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி அவர் மகர ராசிக்கு போகிறார். அங்கே அவர் 2 நாள் கழித்து வக்ரமாகிறார். மறுபடியும் மறுநாள் அவர் தனுசு ராசிக்கே வந்து வர்றார். ஆக புத பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியில் இருக்கிறவர் 14ஆம் தேதி மகர ராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் 28ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாத கடைசியில் மார்கழி 30ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த வார மாதத்தில் புதன் சுக்கிரன் 2 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க கோச்சாரத்தில். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் கோச்சாரத்தின் அடிப்படையிலான பலன்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தசை புக்தி நடந்துகிட்ருக்கோம். அதை ஒட்டி தான் நிறைய பலன்கள் நடக்கும். பட் இருந்தால் கூட ஏன் இந்த ராசி பலன் பார்க்குறோம்னா கோச்சார பலன்கள் என்பதும் ரொம்ப முக்கியம். இதை ஒட்டியும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல தீமையான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பலன்களை பார்க்க இருக்கிறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார். இது ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் உங்களுடைய கேரியரை பார்க்குறோம், நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது. நீங்கள் ஒருவேளை பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலோ அல்லது வெளியேற்றப்பட்டிருந்தாலோ மறுபடியும் நல்ல ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. எனக்கு ஒருவேளை ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா நீங்கள் எதிர்பார்த்த ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. அதோட ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் கிடைக்கும். இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் பெரிய லெவலில் நான் எஃபர்ட் எடுத்து என்னுடைய ப்ரொஃபஷனில் என்னுடைய கரியரில் பண்ணியிருக்கேன், பட் அது எனக்கு அதுக்கான ரெகக்னைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி, குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ஆர் ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி,
உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. வேலையிலேயே கூட இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் சரி, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதோட ஏதாவது ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு அமைவார்கள். ஏதாவது வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் நல்லாவே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதிலே கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வைரல் ஃபீவர், அது மட்டுமல்ல சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கவனித்து பாருங்கள் ஹெல்த்தை. இந்த மாதத்தில் உங்களுக்கு விஷலில் ப்ராப்ளம், யுரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கான, அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும். அதனால் அது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 14th அப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், லாபகரமாக இருக்கும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. தேவை இருந்தாலுள்ளே கடன் வாங்குங்க, இல்லைனா வாங்க வேண்டாம். உங்களுக்கு ஒருவேளை நிறைய லோன் இருக்குது, கடன் இருக்குது, வெட்டி கட்டிகிட்டு இருக்கேன்னா ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ஹையர் எஜுகேஷனுக்கு அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரியோ, அதர் பிளேஸஸோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆலய ஆன்மீக தெய்வீக தரிசனங்கள், தெய்வ தரிசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதுக்கான லாங் ஜேர்னி போகிறதுக்கான ப்ரோக்ராமை இப்போ டிசைட் பண்ணுவீங்க, அட்வான்ஸ் புக் பண்ணுவீங்க, ரிசர்வேஷன் பண்ணுவீங்க, இது அத்தனையுமே நடக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்த புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க மார்கழி மாதமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கும் பட்சத்தில் மூவ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவனால் உங்களுக்கு எதாவது ஹெல்ப்பு, இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. அப்ராடு போகிறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், இது இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துகிட்ருக்கு. குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. குழந்தைகளால் நற்பலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ஃபைனான்சியலாக நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், எனது பிஹெச்டி பண்ணுறதை தாராளமாக பண்ணலாம்.
ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட் விசா வர்றதில் சின்ன சின்ன தடைகள், முதல்ல வரும்னு சொல்லியிருக்கேன், இப்போ தடைன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டுமே நடக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சகோதர சகோதரிகளாக நன்மை, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. வீடு மாற்றம் இடமாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாமே கிளியர் ஆகும் இந்த மாதம். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, அல்லது புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, அதாவது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றமான காலம். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா லைனில் இருந்துகிட்ருக்கிறீங்க, இனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க, அடிட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இன்ஜினியரிங் இருக்கீங்க, இனி ஆக்ரோ பேசிஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதில் அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான காலம். நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கவர்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றமான காலம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு எல்லாமே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவீங்க, அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். வெளியில் நீங்கள் லாங் லீவ் போட வேண்டியது இருக்கு, அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய கெரியர் ரொம்ப நல்லா இருக்குது, அவசரப்பட்டு லீவ் எதுவும் போட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும். கடன் இல்லை வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, சிறப்பான பலன்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஜாப்பில் இருந்தாலும் கரியரில் இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஃபியூச்சர், பெட்டர் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எனி சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி யாருக்கும் போடாதீங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு போற்றி அவருடைய தரிசனங்கள் நிறையா பண்ணுங்கள். முருகனுடைய வழிபாடும் ஆலய தரிசனங்கள் பண்ணிட்டு வாங்க.
குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். இறையர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.